நடிகை ராணி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா இந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர் தான் ராணி. திடீர்னு நடிகர் சண்முகராஜன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறார் ராணிக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்தார், சொன்னபடி கேட்கல சண்முகராஜன். பலாரண்டு கணத்தில் ஒரு அறை விட்டதோடு சண்முகராஜனை பிடித்து விசாரித்தார்கள், கைது செய்தார்கள். வழக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் இல்லாதன் காரணமாக ஹரிச்சந்த் பூரா என்ற இந்தி பட தயாரிப்பாளரை மணந்து கொண்டார் ராணி. பாலியல் புகார் கொடுத்தால் அந்த நடிகைக்கு மார்க்கெட் போய்விடும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் விரும்பாதவங்க நடிக்க வரக்கூடாது. ஏன்னா 50 நொடி ஒரு நடனத்துக்கு இன்ஸ்டாகிராமில் உள்ள அமலா சாஜி என்ற ஒரு பெண்மணி சம்பளம் கேட்கிறாரு. ஓ, ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேறாயா? நீங்கள் என்ன யார், 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேட்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளாவில் ஆடுறது 2 லாக்ஸ் சார் அப்படின்ச்சு. எதுக்குமா அப்படின்னு? 2:30 சார். ஏம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா? எங்கள் கலைஞர்கிட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாம்மா. அதை கொடுத்தீனா நீயும் நாளைக்கு டைரக்டரானா 50 லட்சம் ரூபா சம்பளம் கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருந்ததுன்னா நீ கேட்க தான் செய்வே. அரணா இயக்குனர் பேசுனது தப்பு, இதை நான் கண்டிக்கிறேன். யார் வேணால் தன்னுடைய தகுதி தேட்டபடி சம்பளத்தை கேட்கலாம். இஷ்டம் இருந்தால் கொடு, கஷ்டம் இருந்தால் ஓடிப்போ. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரிஃப்ளெக்ஸ் டாக்ஸ் நேயர்களே, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு பாலியல் புகார். திருமணமாகி செட்டிலானார் நடிகை, நடிகருக்கு மார்க்கெட் போய்விட்டது. நடிகை ராணி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா இந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர் தான் ராணி. இவர் ராமராஜன் கதாநாயகன் நடித்த படம் வில்லுப்பாட்டுக்காரன், அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தார். அதற்கு பிறகு கே.எஸ். ரவிக்குமார் படத்தில் நாட்டாம, அந்த படத்தில் டீச்சராக நடித்தார் ராணி. படங்கள் வாய்ப்பு அதிகமாகி கொண்டே போனது. இடையில கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க வந்தார். ஒரு டிவி சீரியல் நடிச்சிட்டு இருந்தார். அந்த டிவி சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது செங்குன்றத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் ஜவுளி கடையில் நடிச்சிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு நடிகர் சண்முகராஜன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறார் ராணிக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்தார், சொன்னபடி கேட்கல சண்முகராஜன். பலாரண்டு கணத்தில் ஒரு அறை விட்டதோடு நேராக செங்குன்றம் போலீஸ் நிலையத்துக்கு போய் என்னை பாலியல் தொந்தரவு பண்ணுறாருன்னு புகார் கொடுத்தாரு ராணி. சண்முகராஜனை பிடித்து விசாரித்தார்கள், கைது செய்தார்கள். வழக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாமல் போய்விட்டது சண்முகராஜனுக்கு. எந்த பட அதிபரும் தயாரிப்பாளரும் அவரை தங்களுடைய படங்களில் நடிப்பு வைக்க விரும்பவில்லை. ஆனால் சண்முகராஜன் இப்போது படம் இல்லாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் ராணியும் பாலியல் பொருளாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அவரோட நடிப்பவருக்கு தயங்குவார்கள். தயாரிப்பாளரும் இயக்குநரும் அவரை ஒப்பந்தம் செய்ய தயங்குவார்கள். தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் இல்லாதன் காரணமாக ஹரிச்சந்த் பூரா என்ற இந்தி பட தயாரிப்பாளரை மணந்து கொண்டார் ராணி. இப்போது மும்பையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராணி. ஹரிச்சந்த் பூரா என்ற இந்தி பட அதிபர் அவரை தாங்கு தாங்கு என்று தாங்கி தொட்டில் வைத்து தாளாட்டி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாலியல் புகார் கொடுத்தால் அந்த நடிகைக்கு மார்க்கெட் போய்விடும். அதே போல் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான நடிகருக்கும் மார்க்கெட்டு போயிடும். அதுக்கு சண்முகராஜன் ஒரு உதாரணம். அதேமாதிரி பாலியல் புகார் கொடுத்தார் ரேகா நாயர். அவருக்கு படமே இல்லை, டிவி சீரியல்லையும் வாய்ப்பு கொடுக்கல. என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு நடிகர் நடிகைகள் பயப்படுவாங்க. இப்போ பாலியல் புகார் கொடுத்தா நம்ம எதாவது கையை தொட்டால் கூட ஏதாவது போலீஸில் கம்மி கொடுப்பாங்கன்ட்டு பயந்துருவாங்க. எனவே பாலியல் புகார் கொடுத்தால் அந்த நடிகைக்கு மார்க்கெட் போய்விடும். அதனால தான் நடிகைகள் பெரும்பாலும் மார்க்கெட் இருக்கும்போது, படங்களில் நடித்து கொண்டிருக்கும்போது பாலியல் புகாரை சொல்ல மாட்டார்கள். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கும்போது, நான் 12 வருஷத்துக்கு முதல்ல என்ன இந்த தயாரிப்பாளர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணார், இந்த நடிகர் என்ன கதவு தட்டினார், பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். தெலுங்கில் பிரிய நடிகர் அவர் தான் என்ன வந்து ரூமில் கதவு தட்டினார்னு சமீபத்தில் விசித்திரா பிக் பாஸில் சொன்னாங்க. அவர் நடிகர் யாருவா பேரையா சொன்னாங்களா? இல்லை. அதேமாதிரி நடிகைகள் பேட்டி கொடுப்பாங்க, என்னை வந்து இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அவுட்டோர் போகும்போது என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவியான்னு கேட்டாங்க. என்றெல்லாம் பேரை சொல்லாமல் தான் பாலியல் புகார் சொல்லுவார்கள் நடிகைகள். பாலியல் புகார் சொல்லுகிற நடிகைகளுக்கெல்லாம் யாருக்குமே முதுகெலும்பு கிடையாது, பயம். பயப்பட்டால் எதுக்கு பாலியல் புகாரை சொல்கிறீங்க? மீட்டு புகாரும் அப்படி தான். ஆனால் அதே சமயத்தில் சமீபத்திலே ஒரு பாடகி வைரத்து மேலே பாலியல் புகார் கொடுத்து மீட்டு புகார் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் போலீஸில் புகார் கொடுத்தாரா இல்லையா என்பது தெரியவில்லை.
அந்த மாதிரி தான். ஏன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது அங்கீகரிக்கப்படாத சட்டமாக சினிமாவில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டை விரும்பாதவங்க நடிக்க வரக்கூடாது. ஏன்னா ஒரு அரசு அலுவலகத்திலேயோ அலுவலகத்திலேயோ பணிபுரிகிறது வேறு பேட்டர்ன், சினிமாவில் பணிபுரிகிறது வேறு பேட்டர்ன். அலுவலகத்தில் யாராவது தொட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடமாட்டாங்க, ஆனால் கட்டி அணைக்க மாட்டாங்க. ஆனால் டிவி சீரியல் நடிகை இல்லை, டிவி சீரியல்லையோ சினிமாலேயோ கட்டியை அணைக்க வேண்டியிருக்கும், கிசடிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தான் இந்த நடிகை கிசடித்து விட்டோமே, ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டா என்ன, வரத்தான் செய்வா, கிசடிச்சவ அதுக்கு வரமாட்டாளன்னு கேட்பதற்கு நடிகர்களும் தயாரிப்பாளரும் தயாராக இருக்க தைரியமாக இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா நடிகைகளையும் நான் குறை சொல்லலை. சுவலட்சுமி, நதியா போன்றவர்கள் நீச்சல் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸில் போட்டதில்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சதில்லை. அதனால தான் நதியா, சுவலட்சுமி போன்ற நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டுறேன்னு சொல்கிறதுல மட்டும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் வலைதளத்துலேயும் ஐயையோ, சில படங்களை பார்க்கறதுக்கு சைக்கிளை, அதாவது மார்க்கெட் குறைஞ்ச உடனே மார்பை காட்டிடுறாங்க. நான் படத்துக்கு நடிக்கேன் இப்படி காமிச்சாச்சு காட்டியாச்சுன்னா என்ன ஆகும், சரி இவங்க எல்லாத்தையும் உடன்பட தான் இருப்பாங்கன்னு தானே தயாரிப்பாளர் நடிகர்கள் நினைப்பாங்க. அதனால் கவர்ச்சி படங்களை வெளியிட்டு சான்ஸ் கேட்குற நடிகர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தப்பாக எப்படி சொல்ல முடியும். 30 நொடிக்கு 2 லட்சம் வாங்கும் இன்ஸ்டாகிராம் பிரபலம். எங்க யாருக்கு எந்த நேரத்தில் வாழ்வு வரும்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது டிவியில் தொகுப்பாளினியாக இருக்காங்க, திடீர்னு நடிகாயிடுறாங்க, 50 லட்சம் சம்பளம் கேட்குறாங்க. டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்க, நடிகாயிடுறாங்க, 4 லட்சம் சம்பளம் கேட்குறாங்க. இதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. 50 நொடி ஒரு நடனத்துக்கு இன்ஸ்டாகிராமில் உள்ள அமலா சாஜி என்ற ஒரு பெண்மணி சம்பளம் கேட்குறாரு. அவரை எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்குறான், அவங்க சம்பளம் கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் அரணங்கிற படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த இயக்குனர் சொல்கிறாரு, நடிகளுக்கே நாங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டோம், 50 நிமிஷம் 50 வினாடிக்கு அந்த அம்மா 2 லட்சம் சம்பளம் கேட்குதுன்னு சொல்கிறாரு. ஏப்பா நீயும் நாளைக்கு டைரக்டரானா 50 லட்சம் ரூபா சம்பளம் கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருந்ததுன்னா நீ கேட்க தான் செய்வேன். ஒரு நடிகையோ ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளமோ இல்லை காம்பேரரோ அதிகமாக சம்பளம் கேட்டால் அவங்க மரியாதை இருக்குன்னு அர்த்தம், கொடுக்காதே, உன்னை யார் கூப்பிட சொன்னேன். அரண இயக்குனர் பேசுனது தப்பு, இதை நான் கண்டிக்கிறேன். யார் வேணால் தன்னுடைய தகுதி ஏற்றபடி சம்பளத்தை கேட்கலாம், இஷ்டம் இருந்தால் கொடு, கஷ்டம் இருந்தால் ஓடிப்போ, அதை விட்டுட்டு ஏன் புலம்பி தள்ளுற. நேரலே பரபரப்பான செய்திகளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். எனக்கு காமம் தான் பிடிக்கும், சமந்தா பரபரப்பான பேட்டி. பொதுவாக ஆள் சோப்பு அவ்வளோதான், மற்றபடி அவற்றை கவர்ச்சியெலாம் அதிகமாக கிடையாது. ஆனால் திருமணம் செஞ்சு அவங்க மாமியாரோட நல்ல அன்பாக தான் இருந்தாங்க. மாமியார் வந்து அமலா அக்னி நீ வீட்டில் பாரிசு வேணும்னு கேட்டாங்க, ஆனால் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சமந்தா. அதுக்கப்புறம் அவங்க நடிக்க வேண்டான்னு சொன்னாங்க, அந்த தடையை மீறி நடிக்க ஆரம்பித்தார். நடிக்க மட்டும் இல்லை, படுக்கையிற காட்சிகளில் பூந்து விளையாடினார் சமந்தா. 2000 கோடிக்கு சொத்து வச்சுருக்கோம், எதுக்குமா நடிக்க போகிறேன்னு நாங்கள் அப்படியே கருத்து வேறுபாடு வந்தது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அப்போது நாகார்ஜுன அந்த சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்ணார்னா ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து காதலை விரும்புகிறவள், காமத்தை விரும்புகிறவள், எனக்கு உடல் உறவு செய்வதற்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு பல நடிகைகளுக்கு மேனேஜர் தங்கத்துறை, அவர் ரொம்ப அமைதியானவர், அமைதியானவர் மட்டுமல்லாமல் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார். சமீபத்தில் சூர்யாவை பற்றி நெகட்டிவ் செய்திகள் வருவதை பரப்பியவர் தங்கதுரை என்று சந்தேகப்பட்டார். ஜோதியாவுக்கு 20 ஆண்டுகளாக மேனேஜராக இருந்தவர் தங்கதுரை. இவர் ஏற்கனவே ஒரு ஆங்கில பத்திரிகையில்